வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியியல் அழகு அஞ்சு என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வரலாறு பண்பாடு தான் போடலான்ட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும் குரூப் டூ ஏவில் சிலபஸ் மாறுதா மாறலையாங்கிறத அந்த கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்குது. ஒரு சகோதரர் இன்றைக்கி காலையில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் வந்து அதுக்கு அழகு எட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன் மீன்ஸ் என்னென்ன டாபிக் எடுக்கணுங்கிறத நோட் பண்ணி வச்சுருந்தேன். அவர் சொன்ன மாதிரி அதை எடுத்து நான் அதை மாறுறாங்களா இல்லையோ அதுக்கு இது காமனாக இப்போ இந்தியன் பாலிட்டியெல்லாம் பார்த்துட்டா யூஸாக இருக்குங்கிறக்காக நான் இன்னையிலேருந்து இந்தியன் பாலிட்டி என்னங்கிறத நம்ம ஒன்பைய ஒன்றா பார்க்கலாம். அதனால் அதாவது உங்களுக்கு இதே சிலபஸ் நியூ சிலபஸ்ஸே கண்டினியூ ஆகணுங்கிறத இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து தமிழக வரலாறு பண்பாடு என்னங்கிறத மற்றும் திருக்குறள் என்னங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்தியன் பாலிட்டி பார்ட் ஒன்றில் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பேசிக்காக ஒரு அறிமுகம், இந்திய அரசியலமைப்பு என்னங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம கூகுளிலிருந்து ரெஃபர் பண்ணி போட்டிருக்கேன். நில அளவு அடிப்படையில் உலகில் இந்தியா எத்தனையாவது நாடாக உள்ளது? நில அளவு அடிப்படையில் உலகில் இந்தியா பார்த்திங்கன்னா ஏழாவது நாடாக உள்ளது. 32,87,263 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டது நம்ம இந்திய நாடாகும். இந்தியா பூமியின் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? இந்தியா பார்த்திங்கன்னா பூமியின் வடக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டால் 121,93,422 பேர் இருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 382 பேர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா 382 பேர் வசிக்கிறார்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் கல்வியறிவு சதவீதம் எவ்வளவுன்னா 74.04% தான் இந்திய மக்கள் கல்வியறிவு சதவீதமாகும். இதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா 82.14%, பெண்கள் பார்த்திங்கன்னா 65.46% கல்வியறிவு பெற்றவர்களாக உள்ளனர். இந்தியா ஒரு மக்களாட்சி நாடாகும். இந்திய குடியரசானது எதனால் நிர்வகிக்கப்படுகிறது? இந்திய குடியரசு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பால் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ நம்ம இதில் இந்திய தேசிய கொடிகள், இந்திய தேசிய கொடி என்ன, தேசிய பாடல் என்ன, தேசிய கீதம் என்ன என்னங்கிறத பார்க்கலாம். இந்திய தேசிய சின்னங்களில் தேசிய கொடி, தேசிய கொடியை வடிவமைத்தவர் பார்த்திங்கன்னா பிங்காலி வெங்கையா அவர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி 1947 ஜூலை 22 என்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 14 வந்து நாட்டிற்கு அர்ப்பணிப்பு அதாவது அளிக்கப்பட்டது. தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம்னு கேட்டால் தேசிய கொடியின் நீளம் பார்த்திங்கன்னா 3:2 என்ற விகிதத்தில் நீளம் மற்றும் அகலம் உள்ளது. நடுவில் பார்த்திங்கன்னா 24 ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரம் காணப்படுகிறது. இது வெள்ளை எண்ணெய் அதாவது வெண்மை எதை குறிக்கிறது, பச்சை என்னங்கிறது உங்களுக்கு அதெல்லாம் பேசிக்காக தெரியும். அதே மாதிரி தேசிய கொடி பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி வந்து நம்ம இறக்கிறோணும், யாராவது அண்டை தலைவர்கள் நம்ம நாட்டு தலைவர் வந்து அரைக்கொடியில் தேசிய கம்பத்தில் வந்து தேசிய கொடி பறக்கணும். அதே மாதிரி நம்ம கொடிக்கு உயர்வாக மற்ற கொடி பறக்க விடக்கூடாதுங்கிறதுல சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கீதம், தேசிய கீதம் பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் தேசிய கீதத்தை இயற்றியவர், ரவீந்திரநாத் தாகூர். இது வங்காள மொழியில் 5 பத்திகள் கொண்ட பாடல். இதில் முதல் பத்தி மட்டும்தான் நம்ம தேசிய கீதமாக ஏற்றிருக்கிறாங்க. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 24 அன்று தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது தேசிய கீதத்தை பாடும் கால அளவு பார்த்திங்கன்னா 52 வினாடி ஆகும். தேசிய கீதம் எப்போ முதன் முதலாக பாடப்பட்டதுன்னா 1911 டிசம்பர் 27 அன்று கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதத்தை குறுகிய வடிவத்தை பாட, அந்த குறுகிய வடிவத்தை பாட ஆகும் களவு எவ்வளோ காலம் ஆகும் காலம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 20 வினாடி ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய சின்னம், அந்த
அசோகம் அதாவது லட்சினை அதாவது அசோகரின் சாரணா தூணில் உள்ள சிங்கங்களின் உருவம் இருக்குது. இதில் நான்கு சிங்கங்கள் ஒன்றோடு ஒன்று ஒற்றுற மாதிரி நான்கு சிங்கங்களின் உருவம் காணப்படுகிறது. தேசிய சின்னம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26 தேசிய சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சிங்கம் பார்த்திங்கன்னா அதிகாரம் மற்றும் கம்பீரத்தை குறிக்கிறது. அந்த அடித்தட்டு பீடத்தில் பார்த்திங்கன்னா இடப்புறம் குதிரை, மத்தியில் சக்கரம் காணப்படும், வலதுபுறம் பார்த்திங்கன்னா காளை உருவம் காணப்படும். குதிரை எதை குறிக்கிதுன்னா ஆற்றல் மற்றும் வேகத்தை குறிக்கிறது. காளை பார்த்திங்கன்னா கடின உழைப்பு மற்றும் உறுதியை குறிக்கிறது. சக்கரம் பார்த்திங்கன்னா தர்மம் மற்றும் அறவழியை குறிக்கிறது. அது கீழே பார்த்திங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது தேவநாகரி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். அதன் பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும், வாய்மையே வெல்லும் என்பதாகும். தேசிய பாடல், தேசிய பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அவர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடல் வந்தே மாதரம், இந்த வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள். இவர் ஆனந்தமடம்ங்கிற நூலில் 1882 எழுதப்பட்ட ஆனந்தமடம் நூலில் இருந்து தான் இந்த பாடல் எழுதப்பட்டது. இந்த பாடலை முதன் முதலில் யார் பாடியதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் தேசிய பாடலை வந்தே மாதரத்தை பாடியவர் ஆவார். இது 1950 ஜனவரி 24 தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்போ முதன் முதலாக தேசிய பாடல் பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1896 கொல்கத்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது. தேசிய விலங்குன்னா முதல்ல சிங்கத்தை அறிவித்தாங்க, பின் புலி, வங்காள புலி வந்து அறிவிக்கப்பட்டது. தேசிய பறவைனா மயில், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மா, தேசிய விளையாட்டு ஹாக்கி, தேசிய ஆறு கங்கை, தேசிய மரம் ஆலமரம். ஆட்சி மொழி பார்த்திங்கன்னா இந்தி தான். 22 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய நாட்காட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா கரிகேரிய நாட்காட்டி, அந்த சகா ஆண்டு. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 22/3/1957. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்திய ஒரு அறிமுகத்தில் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசியலமைப்பு இருக்கும். நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுலேருந்து என்னங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1946 தான் நமக்காக ஒரு அரசியலமைப்பு வேணுங்கிறக்கு ஒரு சபை அமைக்கப்பட்டது. அந்த சபை அமைக்கப்பட்ட ஆண்டு தான் 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? இந்திய அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் நடைபெற்றது. இது நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1946 December 9 அன்று. இந்திய அரசியல் நிர்ணய சபை இரண்டாம் கூட்டத்தில் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை இரண்டாம் கூட்டத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1946 December 9, அதாவது December 9 பின்னாடி 2 கழித்து December 11. எந்த ஆண்டு வரைவு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்டார்? அந்த சபை வந்து வரைவு குழுவுக்கு தன்னோட இது மாதிரி சட்டத்திட்டங்களை இயற்றுங்கன்னு ஒரு வரைவு குழு அமைச்சாங்க. அந்த வரைவு குழு தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா 1947. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என போற்றப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என போற்றப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். வரைவு குழு எத்தனை நாடுகளின் சட்டத்தை ஆராய்ந்தது? வரைவு குழு பார்த்திங்கன்னா சுமார் 60 நாடுகளின் சட்டத்தை ஆராய்ந்தது. அரசியலமைப்பு சட்டம் இயற்றான காலம் என்ன? இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றான காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் ஆகும். அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை கூட்டங்கள் நடைபெற்றன? அரசியலமைப்பு சட்டம் இயற்ற பார்த்திங்கன்னா 11 கூட்டங்கள் நடைபெற்றன. 114 நாட்கள் பார்த்திங்கன்னா கலந்துரையாடலாம் நடந்தது. எந்த ஆண்டு பூரண சுயராஜ்யம் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது? 1929 லாகூர் மாநாடு, காங்கிரஸ் மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. முதல் இந்திய சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? இந்த லாகூர் மாநாட்டு தீர்மானத்தின்படி பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர தினம் January 26, 1930 என்று கொண்டாடப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை கடைசியாக கூடிய ஆண்டு என்ன? அரசியலமைப்பு நிர்ணய சபை கடைசியாக கூடிய ஆண்டு பார்த்திங்கன்னா January 24, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னா அந்த முதல் சுதந்திர தினம் எப்போ கொண்டாடணுமோ அதே January 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
இந்தியர் அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது என்னென்ன எத்தனை பாகம் அட்டவணை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 22 பாகம், 8 அட்டவணை, 393 சரத்துக்கள் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா 25 பாகம், 12 அட்டவணை, 462 சரத்துக்கள் உள்ளது. அரசியல் வரைவு குழு உறுப்பினர்களாக யார் யார் இருந்தாங்க? பிஆர் அம்பேத்கர் வந்து குழு தலைவர், அவர் இல்லாமல் மொத்தம் 7 பேர். அம்பேத்கர் அவரோட பார்த்திங்கன்னா மீதி 6 பேர் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள், கே எம் முன்சி அவர்கள், சையத் முகமது சாதுல்லா அவர்கள், என் மாதவராவ் அவர்கள், டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் குழுவில் அந்த உறுப்பினராக, வரைவு குழுவில் உறுப்பினராக இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் தன்மைகள் என்னென்ன? இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சொல்லுது, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் மேலாண்மை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நீதிமன்றங்களின் அதிகாரம் இருக்குது, ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தன்மைகள் ஆகும். இப்போ இந்திய அரசியலமைப்பு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சில குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்கள் மற்றும் தலைவர்கள் யார் என்னங்கிறத பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு, இதற்கு தலைவராக செயல்பட்டவர் வல்லபாய் பட்டேல் அவர்கள். மாகாண அரசியலமைப்பு குழு, இதுக்கு தலைவராக செயல்பட்டவரும் வல்லபாய் பட்டேல் அவர்கள். மத்திய அதிகாரக்குழு, நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். மத்திய அரசியலமைப்பு குழுக்கும் நேரு அவர்கள். கொடிக்குழுக்கு வந்து ஜேபி கிருபாலினி அவர்கள். நெறிமுறை குழுக்கு கே எம் முன்சி அவர்கள். நடைமுறை விதிக்குழுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழுக்கு யார் யார் தலைவர் என்னங்கிறத பார்த்து வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகள் என்னென்ன சிறப்பு இருக்குன்னா, உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு இது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், இறையாண்மை வாய்ந்த அரசு, மக்களாட்சியோட மக்களாட்சி நாடு, நெகிழ்வற்ற மற்றும் நெகிழும் தன்மை கொண்டது, மற்றும் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி, அடிப்படை உரிமைகள் இருக்குது, அதே மாதிரி அடிப்படை கடமைகள் இருக்குது, அரசு நெறிமுறை கோட்பாடு, சுதந்திரமான நீதித்துறை, மதச்சார்பின்மை, வயது வந்தோர் வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரசியலமைப்பு ஏற்றப்பட்ட போது சில நாடுகள்லேருந்து சில இதெல்லாம் நம்ம எடுத்திருப்போம். அது எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்ன பெறப்பட்டதுங்கிறத பார்க்கலாம். இங்கிலாந்திலிருந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றும் முறை, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், கூட்டு பொறுப்பு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, குடியரசுத் தலைவர் பெயரளவுக்கு தான் அவர் தலைவருங்கிறது, மக்களவை அதிகாரம் வாய்ந்ததாக இருந்தது, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமராக இருப்பாருங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டதாகும். அமெரிக்காவிலேருந்து என்னென்ன பெற்றுக்கோன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நிர்வாகத்துறை தலைவராக செயல்படுதல், குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா முப்படை தலைவராக செயல்படுதல், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, நீதி மறு ஆய்வு, நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள், முகவுரை, குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார், அதே மாதிரி உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் நீக்கம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலிருந்து நம்ம பெறப்பட்ட சட்டங்களாகும். கனடாவிலிருந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தத்துவம், வலிமையான மத்திய அரசு, மத்திய மாநில அதிகார பகிர்வு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கனடாவிலிருந்து நம்ம பெற்ற சட்டங்களாகும். அயர்லாந்துலேருந்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு, குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்கணுங்கிறது, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் அவங்கள பற்றி சொல்கிறது, அதே இது மூணும் பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டது சட்டங்களாகும். ஜெர்மனியிலிருந்து நெருக்கடி காலநிலை, இதில் வந்து அடிப்படை உரிமைகளில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுங்கிறது, ஜெர்மனியிலிருந்து நெருக்கடி காலநிலை. ஆஸ்திரியாவிலிருந்து மத்திய மாநில பொதுப்பட்டியல், அதை பொதுப்பட்டியல், வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான வகை முறைகள் என்னென்னங்கிறது ஆஸ்திரியாவிலிருந்து பெற்றிருக்கோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் தான். தென்னாப்பிரிக்காவிலிருந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம், அதே மாதிரி பிரான்ஸிலிருந்து பார்த்திங்கன்னா குடியரசு அரசாங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புக்கிலிருந்து அதே மாதிரி முகவுரை என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த குரூப் 2 சிலபஸ் இப்படி இருக்கிறதுனால தான் இதை போட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாம் என்னென்னங்கிறத எடுத்து வச்சுருந்தேன். சரிதான், நம்ம பார்த்துட்டு நம்ம கண்டினியூவாக மற்றதை பார்த்துட்டு கூட என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.